Dear friends, welcome to Empower Academy. In the video, TNPSC Group 1 and Group 2 preliminary use of Unit 8 So, கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்பீடாக கடைசி லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்காக ரிவிஷனுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லிட்டு இருப்பேன். ரெண்டாவது, TNPSC குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ மெயின்ஸ்க்கான மெட்டீரியல்ஸ் எம்பவர் அகாடமி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த மெட்டீரியல் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற 9944930889 வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப்பில் மட்டும் காண்டாக்ட் பண்ணி அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். சரி, வாங்க நேரடியாக போயிடலாம். 15 கீழ்கணக்கு நூல்கள்னால் என்ன அப்படின்னா, 18 கீழ் அப்படின்னா குறைந்த அடிகளை உடைய, கணக்கு அப்படின்னா நூல் அப்படி, அதாவது புத்தகம் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. சரிங்களா, இப்போ 18 குறுகிய அடிகளை, அதாவது சிறிய அடிகளை உடைய நூல் அப்படிங்கிறது தான் இது. சரிங்களா, இப்போ இந்த 18 கீழ்கணக்கு நூல்கள் வந்து சங்கம் அறிவிய கால இலக்கியங்களாக இது ஒன்றாக சொல்லலாம். ஸோ இதில் வந்து 18 நூல்கள் இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதே போல் இதை வந்து இருண்ட கால இலக்கியங்கன்னு சில நபர்கள் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருந்தாலும் சங்க மருவிய காலத்தில் இது தமிழகத்தில் இது தோன்றுறது காரணமாக இந்த இருண்ட கால இலக்கியங்களும் சில அறிஞர்கள், வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறாங்க. எது எப்படி ஆகணும், நம்ம நாலடியார் நான்மணிக்கடிகை இது போன்ற அந்த 15 கீழ்கணக்கு நூல்களை இந்த வீடியோவில் ரேப்பிட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து வேளாண் வேதம் என்று அழைக்கப்படுகின்ற நாலடியார் பற்றி பார்க்க போகிறோம். வேளாண் வேதம் நாலடி 400 இது பல்வேறு சிறப்பு பெயர்கள் இந்த நாலடியாருக்கு இருக்குது. அது இல்லாமல் இந்த 15 கீழ்கணக்கு நூல்கள்லேயே ஒரே தொகை நூல் நாலடியார் தான். ஏன் தொகை அப்படின்னா, தொகை என்றால் தொகுக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். இப்போ பல்வேறு புலவர்களால் பாடப்பட்ட ஒரு நூல் பாடல்களை தொகுத்து வழங்கியதுனால இது தொகை நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. 18 கீழ்கணக்கிலே ஒரே தொகை நூல்னா நாலடியார் தான். ஏன்னா மற்ற ஒவ்வொரு நூலுக்கும் ஒவ்வொரு ஆசிரியர் இருப்பாங்க. ஆனால் இதுக்கு மட்டும் உங்களுக்கு தெரியும், பாண்டி நாட்டை சார்ந்த சமண முனிவர்கள் இந்த நாலடியாரை ஏற்றியிருக்கிறார்கள். பாண்டி நாட்டை சார்ந்த சமண முனிவர்கள் சில இடங்களில், சமண முனிவர்கள் எல்லாம் தெரியும், உங்கள் சேர நாடா சோழ நாடாங்கிற மாதிரியான சில இடங்கள்லையும் நான் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ அதுக்கு தயாராக இருங்க. ஸோ அந்த நாலடியாரை தொகுத்தவர் யாருன்னா பதுமனார். நாலடியாரை தொகுத்தவர் யாருனா பதுமனார். இதற்கான அதிகாரம் பகுத்தவர் யாருனாலும் பதுமனார் தான். ஆனால் இதற்கான முப்பாளாக பகுத்தவர் இந்த நாலடியாரை, எப்படி திருக்குறள் போல, அதான் நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி, இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, ஆளும் மேலும் பல்லுக்குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுபோல் எப்படி நமக்கு திருக்குறளில் வந்து நம்ம முப்பாளாக பகுத்திருக்காங்களோ அதே போல் இதையும் முப்பாளாக பகுத்திருக்கிறார்கள். நாலடியருக்கான உரை கண்டவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முப்பாளாக பகுத்தவர் உங்களுக்கு தெரியும் தருமர் அப்படின்ட்டு, உரை கண்டவர்கள் பதுமனாரும் தருமரும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் உரை எழுதியிருக்காங்க. எதற்கு, நாலடியாருக்கு உரை எழுதியவர்கள் பதுமனாரும் தருமரும். இதில் முப்பாளாக பகுத்திருக்காங்க. திருக்குறள் எப்படி 30, 70, 28 அந்த மாதிரியான 25 அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த அதிகாரங்கள் திருக்குறளை பிரிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அதுபோல் இந்த நாலடியாரில் அறமில் 13, பொருளில் 24, காமமில் 3 அதிகாரமும் மொத்தம் 40 அதிகாரங்கள் இருக்குது. அப்போ நாலடியாரில் இருக்க அதிகாரங்களின் எண்ணிக்கை 40. அதில் எப்படி அறமில் வந்து 13 அதிகாரங்கள், பொருளில் 24 அதிகாரம், காமமில் 3 அதிகாரம். அப்போ மூன்றாவது பாலில் 3 அதிகாரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பொருள்னா 24 மணி நேரமும் பொருள் சம்பாதிக்கிறதுலே குறியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நிமோனிக்ஸாக சொல்கிறேன், இப்போ பொருள் வந்து 24, அறம் வந்து 13. ஓகேங்களா, அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிற அறம் வந்து 13 அதிகாரம் இருக்குது. ஸோ நாலடியாரில் இருக்கிற மொத்த அதிகாரங்களின் எண்ணிக்கை 40. இயல்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டாங்கன்னா அது 12 இயல்கள் இருக்குது. ஸோ அதில் நாலடியார் இருக்கிற முதல் இயல் என்னென்னா துறவியல். ஓகேங்களா, 12 இயல்களில் முதல் வர இயல் துறவியல். சரி, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், 15 கீழ்கணக்கில் இருக்கிற ஒரே தொகை நூல் என்னென்னா நாலடியார்னு சொல்லியிருக்கேன், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முத்தரையர்களை பற்றி கூறும் நூல் எதுனா நாலடியார் தான். முத்தரையர்களை பற்றி கூறும் நூல் நாலடியார். இந்த நாலடியார் வந்து ஜியு போப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. திருக்குறள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவரும் ஜியு போப் தான். அதே போல் புறநானூரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவரும் ஜியு போப் தான். அதே போல் நாலடியாரை மொழிபெயர்த்தவரும் ஜியு போப் தான் அப்படிங்கிறது தெளிவாக நோட் பண்ணிக்கணும். இப்போ நாலடியார் வந்து நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான்மணிக்கடிகை. நான்மணிக்கடிகையில் இருக்கிற பாடல்கள் இன்றைக்கி வந்து 104 பாடல்கள் இருக்குது. இது 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அப்போ 104 4ஆம் நூற்றாண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கடிகை அப்படின்னா துண்டு அப்படின்னு, அதாவது துண்டு ஒரு பகுதியாக நம்ம பிரிக்கலாம். கடிகை என்றால் ஒரு பகுதியாக அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு பொருள், கட்டுடை, கட்டுவடம்னு சொல்கிற ஒரு பொருளை குறிக்கிறது. ஆபரணம் என்ற பொருளும் இதற்குண்டு. அப்போ கடிகைனா அணிகலன்கிற ஒரு பொருளும் இருக்குது, கட்டுவடம்னு சொல்கிற அது நெக்லஸ் நம்ம இங்கிலீஷில் சொன்னோம் இல்லையா, அதான் கட்டுவடம். துண்டு அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்குது. ஸோ இதில் வந்து 4 மணி கடிகை, இப்போ 4 கருத்துக்களை ஒவ்வொரு பாடலையும் 4 மணியான கருத்துக்களை சொல்கிறதுனால இது 4 மணிக்கடிகை அப்படின்னு சொல்கிறாங்க.
இதனுடைய ஆசிரியர் யாரு? விளம்பினாகனார். இப்ப கடிகை அணிகலன் யாராவது விரும்ப மாட்டாங்களா? விரும்பதானே வாங்குவாங்க. அப்ப விளம்பினாகனார் ஞாபகம் வச்சுக்கோங்க. விளம்பினாகனார் வந்து 4வது நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் மொத்த பாடல்கள் இன்னைக்கு 104. ஜியு போப் 2 பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. இப்போ ஏற்கனவே நாலடியார் மொழிபெயர்த்த மாதிரி இந்த ஜியு போப் நான்மணி கடிகையில் ஒரு 2 பாடல்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. அடுத்து இன்னா 40. இது வந்து இன்னா அப்படின்னா செய்யாத துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறும், இதெல்லாம் கெடுதலாக இருக்கும், இதெல்லாம் செய்யாதீங்க அப்படிங்கிறது 164 இன்னா செயல்கள் இதில் சொல்லியிருக்காங்க. இன்னா செயல்கள்னால் செய்யாத செய்யக்கூடாத செயல்களை தான் இன்னா 40. அப்போ இன்னா 40னா மொத்த பாடல்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டாங்கன்னா இன்னா 40ல் மொத்தம், ஏன்னா 40ன்னு வரனால 40 அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். ஆனால் அதில் 40 பாடல்களையும் இன்னா செயல்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 164 இன்னா செயல்கள் அதில் இருக்குது. இதில் வந்து 4வது நூற்றாண்டு தான். நான்மணி கடிகை எப்படி 4வது நூற்றாண்டோ அதே போல் இன்னா 40ம் 4வது நூற்றாண்டு. அடுத்து இனியவைன்னா உங்களுக்கு தெரியும், செய்யக்கூடிய இனிமை பயக்கக்கூடிய செயல்கள். இதில் இதே போல் அதில் இன்னா 40ல் 164 இருக்குது, இனியவை 40ல் 124 இருக்குது. அது 64 இது 24 சரிங்களா. அப்போ இனியவைங்கிறது எது இனிமையாக இருக்கும்? பூ வந்து இனிமையாக இருக்கும். அப்போ பூதஞ்சேந்தனார் அப்படிங்கிறது மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதஞ்சேந்தனார் தான் இனியவை 40னுடைய ஆசிரியர். இவர் ஒரு சைவர் ஓகேங்களா. பூதஞ்சேந்தனார் ஒரு சைவர். இவர் 5வது நூற்றாண்டை சேர்ந்தவர். இன்னா 40 4வது நூற்றாண்டு, இது வந்து 5வது நூற்றாண்டு. இது மொத்த பாடல்கள் இன்றைக்கி 40. கடவுள் வாழ்த்து சிவன் திருமால் பிரம்மன் என்ற மூவரையும் வழங்குகிறது. அப்போ முக்கடவுள்களையும் மும்மூர்த்திகளையும் கடவுள் வாழ்த்தாக கொண்ட ஒரு நூல் எதுனா ரொம்ப முக்கியமான ஒரு நூல் குறிப்பிட்டு வச்சுக்கோங்க. இனியவை 40, சிவன் திருமால் பிரம்மன் ஆகிய மூவரையும் கடவுள் வாழ்த்தாக பாடப்பட்ட நூல் இனியவை 40 ஓகேங்களா. இதில் ஏற்கனவே சொன்னது போல் 124 இனிய செயல்கள் கொடுக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து கார் 40, இது வந்து இதுவும் 5வது நூற்றாண்டை சார்ந்தது தான். மதுரை கண்ணன் கூத்தனார், காரில் யார் போகிறாங்க? கூத்தனார்கள் போகிறாங்க. அப்போ கண்ணன் கூத்தனார் ஞாபகம் வச்சுக்கோங்க. மதுரை கண்ணன் கூத்தனார் தான் 40 வெண்பாக்களை கொண்டது. அதாவது கார் 40னால் இதுலேயும் 40 வெண்பாக்கள் தான் சரிங்களா. ஸோ அதே போல் 15 கீழ்கணக்கு நூல்கள் ஒரு திணையை மட்டும் பாடிய நூல் எதுனா முல்லை. ஒரே முல்லைத்திணையை பற்றி பாடிய நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா 15 கீழ்கணக்கு நூல்களை நான் சொல்கிறேன். 15 கீழ்கணக்கு நூல்களில் முல்லைத்திணையை பற்றி படும் பாடிய நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா கார் 40. முல்லைத்திணைங்கிறது இருத்தலும் இருத்தல் நிமித்தமும், இது தெரியும் உங்களுக்கு. இப்போ நமக்கு என்ன சொல்லுவாங்க, பெரும்பொழுது சிறுபொழுது அது போல் இதில் என்ன சொல்லலாம், அது இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் ஊடலும் ஊடல் நிமித்தமும் அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, கருப்பொருள் உரிப்பொருள் அப்படின்ட்டு. ஸோ அதில் இருக்கிற இருத்தலும் இருத்தல் நிமித்தம் தான் முல்லைத்திணைக்குரியது. ஒவ்வொரு பாடலிலும் கார்கால வருணனை, ஏன்னா கார்காலம் தான் முல்லைத்திணைகளுடைய பெரும்பொழுதாக வரும், அது உங்களுக்கு தெரியும், திணைகளில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதே போல் அகநூல்கள் 6 நூல், மிக சிறிய நூல் எது? ரொம்ப ஒரு முக்கியமான க்வெஸ்சனுங்க. 15 கீழ்கணக்கு நூல்களில் இருக்கிற அகநூல்கள் 6 இருக்குது, அந்த 6 நூல்களில் மிக சிறிய நூல் எதுன்னா கார் 40. அப்போ கார் சின்னதாக இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்னூல் உரையாசிரியராகிய மயிலைநாதர் இந்நூலில் இருந்து சான்று காட்டியுள்ளார். நன்னூலுடைய மயிலைநாதர் இந்நூலில் இருந்து எடுத்து சான்றுகள் நிறையா சொல்லியிருக்காரு. இது வந்து கார் 40. கார் 40 பற்றி சொன்னால் கண்ணன் கூத்தனார், 5வது நூற்றாண்டு, 40 வெண்பாக்கள், 15 கீழ்கணக்கு நூல்கள் ஒரு திணையை மட்டும் பாடும் நூல் இது தான். அதே முல்லைத்திணைக்கை பற்றி சொல்கிறது இருத்தல் நிமித்தம், கார்கால வர்ணனை பற்றி இந்த கார் 40ல் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அடுத்தது வந்து களவழி 40, இதுவும் 40 பாடல்கள் தான். இப்போ களவு அப்படிங்கிறது பொய், களவு பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, பொய் பேசுவாங்க, திருடுறவங்க பொய் பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பொய்கையார் ஞாபகம் வச்சுக்கோங்க. களவழி 40 பொய்கையார். ஸோ இதில் இலக்கிய வரலாற்றில் 4 பொய்கையார்கள் இருக்காங்க. ஸோ அந்த தகவல்கள்லாம் நமக்கு தேவையில்லை. இதில் இருக்கிற பாடல் எண்ணிக்கை வழக்கம் போல் 40 தான். 15 கீழ்கணக்கில் புறப்பொருள் பற்றி கூறும் ஒரே நூல், ரொம்ப முக்கியமான க்வெஸ்சனுங்க. புறப்பொருள் பற்றி கூறும் ஒரே நூல் அப்படின்னா களவு வழி 40. அப்போ களவு பண்ணுறவங்க என்ன பண்ணா, ஒரு வீட்டில் அடங்கியிருப்பாங்களா, அங்கேயா சுற்றிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்போ புறப்பொருள் புறத்தில் சுற்றிட்டே இருப்பாங்க, அப்படின்னால புறப்பொருளை பற்றி நூடும் நூல் களவழி 40. 40 பாடல்களிலும் களம்ங்கிற வரனால தான் இந்நூல் களவழி 40 என்ற பெயர் பெற்றது ஓகேங்களா. இப்போ ஏன் களவழி 40 அப்படின்னு வந்ததுனால, களம் அப்படிங்கிற ஒரு சொல் வந்து சொன்னதுனால. நான் இதற்கு முன்னாடி களவு அப்படிங்கிறது திருட்டுங்கிறது வந்து எதுக்கு சொன்னேன், உங்களுக்கு நியூமோனிக்ஸ்க்காக சொன்னேன், ஆனால் அது உண்மையான அர்த்தம் கிடையாது. களம் அப்படின்னா இதில் வந்து களம் அப்படிங்கிற சொல்ல வரனால இது வந்து களவழி 40னு சொல்கிறாங்க. களம் பாடுறதில் போர்க்களம் பாடுதல், ஏற்களம் பாடுதல் என்று 2 வகை இருக்குது ஓகேங்களா. ஆனால் இந்த களவழி 40 போர்க்களம் பாடியது, ரொம்ப முக்கியமானதுங்க.
தெளிவாக நோட் பண்ணிக்கணும். போர்க்களம் பாடியது, களம் பற்றி பாடியது களவழி நாற்பது. அது என்ன களம்னா போர்க்களம். இன்னொன்று வந்து இருக்கிற ஏற்களம் கிடையாது. ஏற்களம்னா நம்ம ஏற்பூட்டி உழவு செய்தல் தான் ஏற்களம். போர்க்களத்தை பற்றி பாடுறது தான் அந்த களவழி நாற்பது. அதே போல் அட்டகலத்து பொருதகலத்து அப்படின்னு முடியும். ஒவ்வொரு பாடலும் அட்டகலத்து பொருதகலத்து அப்படின்னு முடியும். இது இந்நூல் வந்து சோழனை சிறப்பிக்கிறது. அப்போ களவழி நாற்பது யாரனை எந்த மன்னனை பற்றி சிறப்பிக்கிறது அப்படின்னா சோழ மன்னனை சிறப்பிக்கப்படுகிறது. இப்போ சோழ மன்னனான செங்கனான் கணைக்கால் இருமுறை, சேரன் கணைக்கால் இருமுறை, இது ரெண்டு பற்றியும் இதில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் இப்போ சோழனுடைய சிறப்புகளை தான் அதிக அளவில் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவ இந்த சேரன் கணைக்கால் இரும்புரைக்கும் செங்கனானுக்கும் போர் நடந்த இடம் வந்து கழுமலம் அப்படிங்கிற ஒரு இடத்துல போர் நடந்ததாக சொல்கிறாங்க. சேரன் வந்து சிறையில் அடைக்கப்பட்ட இடம் குடவாயிர் கோட்டம். இந்த மாதிரியான தகவல்கள் இதில் சொல்லியிருந்தாலும் மிக முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை திருவிழா, ரொம்ப முக்கியமான தகவலுங்க. கார்த்திகை திருவிழா பற்றி கூறும் நூல் எதுனா களவழி நாற்பது. கார்த்திகை திருவிழா பற்றி கூறும் நூல் களவழி நாற்பது. ஓகேங்களா? அதே போல் கலிங்கத்து பரணி போன்ற பிற்கால நூல்களுக்கு வழிகாட்டியாக அமைந்த நூல், இது ஒரு முக்கியமான கொஸ்டின். கலிங்கத்து பரணி போன்ற பிற்கால நூல்களுக்கு வழிகாட்டியாக அமைந்த பதினெண் கீழ் கணக்கு நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது களவழி நாற்பது அப்படிங்கிறது தெளிவாக ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்து ஐந்தினை ஐம்பது மாறன் பொறையனார், அஞ்சம்பது மாறன் பொறையினார், ஐந்தினை ஐம்பது மாறன் பொறையினார். இவருடைய காலம் நாலாம் நூற்றாண்டு. அகம் சார்ந்த நூல். தினைக்கு பத்து பாடல்கள் வீதம், மொத்தம் ஐம்பது பாடல்கள். ஏன்னா ஐந்தினை இதிலேயே அர்த்தவர்களையே ஐந்து திணைகள் இருக்குது. ஒரு திணைக்கு பத்துனா மொத்தம் எத்தனை பாடல்கள்? ஐம்பது பாடல்கள். அப்போ முல்லை குறிஞ்சி மருதம் பாலை நெய்தல், இந்த முறை தான் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அப்போ குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அந்த ஆர்டர் இல்லாமல் இதில் வந்து இந்த ஆர்டர் படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஐந்தினை ஐம்பது பொறுத்தவரையும் முல்லை குறிஞ்சி மருதம் பாலை நெய்தல் இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். முல்லை குறிஞ்சி மருதம் நெய் பாலை நெய்தல், குறிஞ்சி சாரி முல்லை குறிஞ்சி மருதம் பாலை நெய்தல். ஓகேங்களா? முல்லை குறிஞ்சி மருதம் பாலை நெய்தல், முல்லை குறிஞ்சி மருதம் பாலை நெய்தல் தான் இந்த ஐந்தினை ஐம்பதுனுடைய வைப்பு முறை. இந்த வைப்பு முறையை தான் நீங்கள் வச்சு வச்சுருக்கணும். அடுத்தது ஐந்தினை ஐம்பது முடித்தாச்சு. அடுத்து ஐந்தினை எழுபது. இப்போ ஐந்தினை ஐம்பதுனால் ஒவ்வொரு திணைக்கும் பத்து பாடல்கள்னு சொல்லியாச்சு. ஆனால் இங்கே ஐந்தினை எழுபது எப்படி வரும்? அஞ்சு பதினாலால் மல்டிப்ளை பண்ணால் தான் எழுபது வரும். அதனால் இதில் வந்து ஒரு திணைக்கு பதினாலு பாடல்கள் வீதம் எழுபது பாடல்கள் இருக்குது. ஆனால் இந்த வரிசை வந்து குறிஞ்சி முல்லை பாலை மருதம் நெய்தல் இந்த ஆர்டர் பாருங்கள். குறிஞ்சி முல்லை பாலை மருதம் நெய்தல், குறிஞ்சி முல்லை பாலை மருதம் நெய்தல்ங்கிறது தான் இந்த ஐந்தினை எழுபதுனுடைய வரிசை முறை அப்படிங்கிறது தெளிவாக நோட் பண்ணிக்கணும். இப்போ ஐந்தினை ஐம்பதுக்கு என்ன சொன்னோம்? முல்லை குறிஞ்சி மருதம் பாலை நெய்தல். ஆனால் இங்கே ஐந்தினை எழுபதுக்கு என்ன சொல்கிறோம்? குறிஞ்சி முல்லை பாலை மருதம் நெய்தல்னு சொல்கிறோம். அடுத்து திணைமொழி ஐம்பது கண்ணன் சேந்தனார், திணைமொழி ஐம்பது கண்ணன் சேந்தனார். இதற்கு முன்னாடி என்னென்ன பார்த்தோம்? ஐந்தினை எழுபதும் ஐந்தினை ஐம்பதும் பார்த்தோம். இது வந்து திணைமொழி ஐம்பது. திணைமொழி ஐம்பது அப்படிங்கிறது கண்ணன் சேந்தனார். அப்போ திணைமொழி ஐம்புங்கிறது என்ன பண்ணுவாங்க? கண்ணன் சேந்தனார் வந்து ஆசிரியர், ஐந்தாம் நூற்றாண்டு, அகம் சார்ந்த நூல். இதில் ஐம்பது பாடல்கள் இருக்குது. ஏன்னா ஐம்பதுங்கிறனால ஐம்பது பாடல்கள், ஏன்னா திணைமொழி ஐம்பதுங்கிறனால ஐந்து திணைக்கு ஐந்து பாடல்கள் இருக்குது. ஏன்னா எழுபதுன்னு வந்தால் தான் பதினாலு பாடல்கள் வரும். இதில் நாற்பத்தாறு பாடல்கள் இன்னிசை வெண்பாவால் ஆனது. இதில் திணைமொழி ஐம்பதில் இருக்கிற நாற்பத்தாறு பாடல்கள் இன்னிசை வெண்பாவால் ஆனது. இதனுடைய வரிசைனா குறிஞ்சி பாலை முல்லை மருதம் நெய்தல், குறிஞ்சி பாலை முல்லை மருதம் நெய்தல்ங்கிற வரிசையை கொண்டது வந்து திணைமொழி ஐம்பது. அடுத்து திணைமாலை நூற்றி ஐம்பது, திணைமாலை நூற்றி ஐம்பது. இது வந்து ஒரு திணைக்கு வந்து நூற்றி ஐம்பதுனா அப்போ ஒரு திணைக்கு எத்தனை இருக்கும்? முப்பது. ஐமூன் பதினஞ்சு இல்லையா? அப்போ ஃபைவ் இன்ட்டு தேர்ட்டி ஒன் ஃபிஃப்டி. ஸோ இதில் வந்து கனிமேதாவையார் தான் திணைமாலை நூற்றி ஐம்பது. அப்போது திணைமாலை நூற்றி ஐம்பது இருக்கிறதுலையே அந்த எண்கள் கடைசியில் நூற்றம்பது தான் அதில் அதிகமாக வருதுனால கணிதம் படிச்சிருந்தால் தானே அவங்க ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். அதனால் இதனுடைய ஆசிரியர் வந்து கனிமேதாவையார். இந்த கணித மேதாவியார் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஏழாதிங்கிற நூலை இயற்றியவரும் இந்த கனிமேதாவியாருங்கிறது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். தினைக்கு முப்பது பாடல்கள் விதம் நூற்றி ஐம்பது. இதனுடைய அடிவரி வரிசை முறை அப்படின்னா குறிஞ்சி நெய்தல் பாலை முல்லை மருதம். இந்த அடிவரையறைய அதாவது இந்த வரிசை முறை கிரமங்களில் சில இடங்களில் கேட்கலாம். ஸோ அதனால் தெளிவாக நோட் பண்ணி வச்சுருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். அடுத்தது திருக்குறள் நம்ம பார்க்குறோம். அடுத்து இதில் பத்து நூல்கள் படுத்திருக்கோம். அடுத்தது இருக்கிற எட்டு நூல்களை நம்ம அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம். ஸோ அதில் திருக்குறள்னு சொல்கிற அறத்தில் முப்பத்தெட்டு, பொருளில் எழுபது, இன்பத்து பாலில் இருபத்தைந்து அதிகாரங்கள் இருக்குது. அதுபோல் அந்த திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்தவர் மலையத்துவன் மகன் ஞானப்பிரகாசம் ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டில் தஞ்சையில் பதிப்பிச்சிருக்காருங்கிற தகவல்கள்லாம் உங்களுக்கு தெரியும். சொன்னமான திருக்குறளை பற்றி நம்ம நிறைய தகவல்கள் சொல்லிகிட்டே போயிட்டுருக்கலாம் அப்படிங்கிறனால இது பெரிய வீடியோவாக அமைஞ்சிடும். அதனால் அந்த திருக்குறள்லேருந்து அடுத்து வர எட்டு நூல்களை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதுவரையும் பொறுமையாக ரொம்ப கவனிச்சது ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து பதிவிட்டிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோக்களில் நாங்கள் பதிவிடுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.